Hi, hello friends! Welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஹென்னா பேக். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், நாம ஹென்னா பேக் செய்ய ஒன் டைம் செஞ்சு பார்த்தோம். அது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டு நமக்கு தந்தது. அதனால் இப்போ இந்த வீக்கு நான் போன வீக்கு மண்டே தான் போட்டேன், இப்போ இந்த வீக்கு மண்டே தான் போட போகிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டேஸ்க்கு பின்னாடி தான் வரும். அப்போது அதனால் நான் இன்றைக்கி மண்டே தான் போட போகிறோம். அப்போது எங்களுக்கு ரொம்ப நான் பர்சனலி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு நல்ல எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நான் என்னோட யூடியூப்பில் இப்போ போட்டுக்கிட்டு வரேன். இப்போ நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் என்ன, இனிமேல் நான் வந்து ஹேர் அண்டு ஸ்கின் அது மாதிரி உள்ள இது தான் போடணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ அதை நான் ஃபஸ்ட்டே ஒன்று மென்ஷன் பண்ணிக்கலாம் அது நினச்சிட்டு தான் நான் இப்போ சொன்னது. ஓகே, அப்போது இப்போ நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி ஹேர் கேர் ருட்டீன் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இப்போ ருட்டீனாக பல விஷயங்கள் செஞ்சுட்டு வரேன், அது ஃப்யூச்சரில் நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், என்ன சேனலில் நான் போடுறேன். அப்போது இப் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், என்ன முன் என்னோட பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒத்திரி எஃபெக்ட் என் ஃபேஸில் தெரியும். கழுத்துல ஆகட்டும் என் ஃபேஸில் ஆகட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஒரு 2-3 வீக்காக நாங்கள் ஒன்று ஒன்று அப்ளை பண்ணி, ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கேன், பண்ண மாட்டேன் இல்லை, நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ருட்டீனாக பண்ணினதில்லை. அப்போ இப்போ வந்து நான் ருட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு சேனலில் போடுறதுக்காகட்டும் அல்லாமல் என்னோடய பர்சனல் கேர் இப்போ கொஞ்சம் கூட நான் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது எனக்கு எஃபெக்டிவ் தெரிஞ்ச விஷயங்கள் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம ஹேர் கேர் ருட்டீன் தான் பண்ண போகிறோம், நான் ரொம்ப நேரமாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அதில் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி ஹேர் கேர் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். லாஸ்ட்டு நான் வீக்கு பண்ணி எனக்கு என்னோடய ஃபேமிலியில் நான் எனக்கு மட்டும் இல்லை, நான் என் தங்கச்சிக்கு போட்டேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்டேன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருந்தது. இதுவரை இருந்த ஒரு ஹேர் மாதிரி இல்லை, இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேரில் வந்து நல்ல ஸ்மூத்தி அண்ட் அது மாதிரி டேண்ட்ரஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போ அதெல்லாம் ஒன்று குறையிற மாதிரி எங்களுக்கு இந்த வீக்கத்து புரிஞ்சதுனால தான். ஆக்சுவலி நான் போட்டுட்டு உடனே நாளைக்கே சொன்னாலே, இப்போ இன்றைக்கி போட்டுட்டு இன்றைக்கி நைட்டே சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எப்படினாலும் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அன்றைக்கி நமக்கு எப்படினாலும் சூப்பராக தான் தெரியும். ஒரு 1 வீக்கு போகும்போது தான் அந்த விஷயங்கள் நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் அப்போ தான் தெரியும், உங்களுக்கே தெரியும். எந்த விஷயங்களாகட்டும் அதுவும் நேச்சுரலாக ஹோம் ரெமெடியாக நம்ம பண்ணுற எந்த விஷயங்களாகட்டும் அன்னைக்கு என்ன சிலப்போ எஃபெக்ட் தெரியும், பிறகு 2-3 நாள் போக அதோட எந்த விஷயம் ஹோம் ரெமெடி மட்டும் இல்லை எந்த விஷயமானாலும் அப்படி தான். அப்போது நான் அதனால தான் ஒரு 1 வீக் போயிட்டு நம்ம வீடியோ போடுவோம். அன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்தோம், வீடியோ எடுத்துட்டு இது கரெக்ட் ஆகுமா இல்லையானு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் இப்போ நான் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு விஷயம் சொல்லும்போது அது நான் எவ்வளோ தூரத்துக்கு அது நல்லா இருக்குமா இல்லையானு நான் தெரியாமல் நான் போட்டுட்டு லாஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் பார்த்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 1 வீக் போயிட்டு எனக்கு நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சதுனால அப்போது இன்றைக்கி நம்ம சொல்லலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் செய்கிறதுனால அது கூட போடலாம்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போது ஹென்னா பவுடர் வந்து நான் லாஸ்ட் வீக்கு வந்து இந்த VLCCன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹென்னா பவுடர் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இதில் வந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஹென்னா, நெல்லிக்காய் பவுட்ரு, பரவு, ராஜ், பிரம்மி, சிக்கக்காய் அப்படி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று காமிக்க, இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு உள்ள விஷயம் நான் ஒன்று காமிக்கேன். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் லாஸ்ட் வீக் போட்டேன். இது எனக்கு ஒரு ஆஃபரில் வந்து 2 பேக்கெட்டு வந்து, இது 1 பேக்கெட் 65 ரூபா, ஆனால் 2 பேக்கெட் 99 ரூபான்னு சொல்லிட்டு ஆஃபரில் வாங்கணும் சூப்பர் மார்க்கெட். ஆனால் எனக்கு லாஸ்ட் வந்து என் ஹேருக்கு ஃபுல்லாக கிடைக்கல, நல்லா அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு நல்லா அப்ளை பண்ணலை. நான் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன், ஹேரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஹேரில் வந்து எனக்கு பிளாக் கலர் ஆக தேவையில்லை, என்னோட ஒரு பிளாக் கலர் சில்கி பிளாக்காக தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். கிருபாக்கு வந்து கொஞ்சம் பிளாக் கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் அதை அவளுக்கு நல்லா அப்ளை பண்ணோம். அது மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வெள்ளை முடி வந்து அப்படி இருந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்படி வெள்ளை முடி வர தொடங்கிட்டான். அப்போது அதனால அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போன வட்டம் பண்ணணும், என்னோட டேண்ட்ரஃபும் மாறதுக்கு தான் பண்ணணும். அப்போ அது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ இந்த வீக்கும் அது பண்ணலாம்னு நினச்சிட்டு, அப்போது இந்த இதில் நாங்கள் இதெல்லாம் போட்டு வரணும்
விஎல்சிசியில் கூட தான் வாங்கினோம். இது ப்ரமோஷனும் ஒன்றும் இல்லை. நான் என்னோட என்ன பண்ணேன், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அது நான் உங்களுக்கு காமிக்க இல்லை சொல்கிறதுக்கு தான் இதை காமிச்சேன். அண்ட் அது மாதிரியே அடிக்கடன் சொல்லுவோம், அங்கே வந்து ஆயுர்வேதம் என்ன பொருள்னாலும் எல்லாமே இருக்கும். ஹென்னா பவுடர், ஹென்னா பவுடர்ன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மைலாஞ்சி பாப்பா மருதாணியோட இலை இருக்குல்ல, அதை காய வச்சு வெயில் இல்லை எண்ணெயில் காய வச்சு பொடிச்செடுக்கிறது தான் இந்த ஹென்னா பவுடர்னு சொல்கிறது. வந்து என்னது இதில் ரெண்டு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த பொடியை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கையில் வரைச்சா மருதாணியாக யூஸ் பண்ணலாம். இதே ஹேரில் போட்டால் நேச்சுரலாக ஹேர் கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹென்னா பவுடர் நாங்கள் இப்போது எங்களுக்கு வந்து இது ஒன்று பத்தாது, மூணு பேருக்கு யூஸ் பண்ண, இன்றைக்கும் நாங்கள் மூணு பேர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது அதனால நான் இந்த ஹென்னா பவுடர், இது ஹென்னா மட்டும்தான், வேறு இதில் ஒன்றும் ஆட் பண்ணலை. அப்போது இதுவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னதுன்னு வச்சா, நம்ம காஃபி பவுடர் தேயிலையோட தேயிலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. அப்போ இது நான் எப்படி எடுத்தேன்னு வச்சா, ஒரு கப்பு, இந்த ஒரு கப்புக்கு. இப்போ இது எனக்கு எங்களுக்கு மூணு பேருக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக வச்சு, நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா அதெல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு பேர் செய்யணும்னா நீங்கள் அதுக்கு அனுசரித்து நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும். நான் கரெக்டாக ஒரு அளவுலாம் எனக்கு தெரியாது. நான் நமக்கு ஒரு யுக்திக்கு யோசித்த மாதிரி நான் ஒரு அளவில் தான் போடுவேன். அப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம தேயிலை பொடி காஃபி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக வத்த வச்சு எடுக்கணும். நல்லா வத்த வைக்கக்கூடாது, கொஞ்சமாக. அது நல்லா வத்த வச்சு சில யூடியூப்பில் போட்டிருக்காங்க, நான் கொஞ்சமாக தான் வத்த வச்சேன். அப்போது வத்த வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அப்படி ஆற வச்சுருக்கேன், இப்போது நல்லா ஆறி இருக்குது. அப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம். நான் இதிலேயே ஊற்றி எடுக்கிற போகிறேன். அப்போ இதில் அந்த தேயிலை காஃபி பவுடரோட அந்த மிச்சம் உள்ளது இருக்கும்ல, அந்த மிச்சம்னு சொன்னால் அந்த என்னது இந்த பொடி, அந்த காஃபி பவுடர் தேயிலையோட பொடி வந்து நமக்கு தேவையில்லை. அதை நம்ம தூர போடவே வேண்டாம். நம்ம வந்து ரோசாவுக்காவது அலோவேராக்காவது அது போட்டுக்கலாம். இது ஃப்ளவர் பண்ணுற எந்த செடிக்குனாலும் இந்த இது போடலாம். ஏன்னா இதில் நம்ம சுகர்லாம் போடலைல்ல, அப்போ அது நல்லது. அப்போ நான் இது வந்து எனக்கு என்னோடய ரோசாவுக்கு போடலாம்னு நினச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கப்பு, இந்த கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சேன். இப்போ அரை கப்பு கூட இல்லை, அவ்வளோ வத்த வச்சுருக்கேன். ஒரு 2-5 minutes நம்ம வந்து சிம்மில் போட்டு வத்த வச்சு எடுத்தாலும் போதும். இப்போ இது வந்து நல்லா இப்படி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதில் உள்ள அந்த சத்தையும் இதை எடுத்துக்கலாம்ல, வேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த தேயில யூஸ் பண்ண இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு வந்து, அதனால நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறது ஒரு தப்பும் இல்லை. அது மாதிரி காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுக்காதீங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் நார்மலாக காஃபி பவுடர் தான் எடுத்துருந்தேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இந்த ப்ரூ அது மாதிரி உள்ளதெல்லாம் எனக்கு தெரியலை, அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால அது யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக உங்களுக்கு காஃபி பவுடர் கிடச்சா, இல்லைன்னா காஃபி கொட்டை கிடச்சா அது வந்து பொடிச்சுனாலும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இதில் அந்த தண்ணியெலாம் அப்படியே போயிட்டு இதை நம்ம மாற்றி வச்சிடணும். இது அடுத்த ஒரு விஷயம்னா என்னென்னா, இது வந்து நம்ம சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் தொளியோடு போட்டு தான் அரைச்சேன். எப்படினாலும் இதை நம்ம இது ரிமூவ் பண்ணிடுவோம், இந்த சாறு மட்டும் போதும் நமக்கு. அப்போது இது நம்ம இன்னும் வெட்டி அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப சோம்பரையான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் ரொம்ப சோம்பரப்படுவேன். அதனால நான் நினச்சேன் எதுனாலும் இப்படி எடுத்துடலாம். அப்போது அதை நீங்கள் வெட்டிட்டு போட்டாலும் நல்லது, இது வெட்டாமல் போட்டாலும் நல்லது. நான் வெட்டாமல் தான் போட்டிருக்கேன், அந்த தொழிலாம் எடுக்கலை. அந்த தொழி எடுக்காமல் இந்த இதை வந்து இப்போ நான் புளிய வச்சு இந்த தண்ணியில் ஊற்ற போகிறேன். அப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சேன். அப்போ இந்த காஃபி பவுடர் இது தேயிலையோட தண்ணியை நான் இதில் ஊற்றிட்டு அதையும் இந்த இதில் அரைச்செடுத்துடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி வீடியோவில் காமிக்கிறனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம வேறு தண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை காமிச்சிட்டு தண்ணியெலாம் ஊற்றணும்ல, அதனால தான். அப்புறம் அங்கிட்ட போய் வர போய் பிறவும் செஞ்சுட்டு பிறவும் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனாலே தான் நான் இப்படி பண்ணுறேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த சாறையும் இதில் நம்ம சேர்த்துட போகிறோம். கொஞ்சமாக போதும், பெரிய அந்த சின்ன வெங்காயத்தோட இது கொஞ்சமாக போதும்.
நீங்கள் இப்படியே பண்ணணும்லாம் தேவையில்லை, நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் போதும். நான் இப்போ உங்களை காமிக்கணும் உள்ளது கொண்டு மட்டும்தான் இப்படி பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள் அது ஓகே ஆகிட்டு, அதையும் அந்த உள்ளியோட இதையும் எல்லாம் சேர்த்து நம்ம செடிக்கு போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லது செடிக்கு. இனிமேல் இதை போட்டு இது பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்க்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவையான விஷயம்னு சொன்னால் தயிர் தான். ஆக்சுவலி பாத்திரத்தோடு எடுத்துகிட்டு வந்தேன், இவ்வளோ தான் தயிர் இருந்தது, சரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ இது ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் அல்லனா 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோ போட்டால் போதும். இது வந்து ரொம்ப நல்லது, டேண்ட்ரஃப் இருக்கவங்க இது மஸ்ட்டாக. ஒன்று தயிர்னு சொன்னால் நீங்கள் கடையிலேருந்து வாங்கின தயிரை யூஸ் பண்ணே செய்யாதீங்க, அதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் நம்மளே செஞ்ச தயிர் தான், அதனால் இது பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கடை தயிரை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யாதீங்க, அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு தயிர் இல்லை அப்படின்னு இருந்தது, அப்படி ஒரு தயிர் இல்லை அப்படின்னா இருந்தால் நீங்கள் எலுமிச்சை பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 2-3 துள்ளி போதும், ட்ராப்ஸ் போதும். நம்ம போட வேண்டிய நமக்கு தேவையான விஷயம் சொன்னால் இரும்பு பாத்திரம் தான் சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம இதுப்போ வச்சுட்டு ஒரு 5 அல்லது 6-8 ஹவர்ஸ் அல்ல ஒரு ஹால் நைட் கூட நீங்கள் இது வந்து இந்த நம்ம இப்போ செய்கிற எல்லாம் பேஸ்டாக மாறிடும்ல, இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஹால் நைட் கூட வச்சுட்டு காலையில் நீங்கள் குளிக்க வேணாலும் ஒன்று எடுக்கலாம். ஆக்சுவலி நான் இப்போ காலையில் தான் வைக்க போகிறேன். அப்போது நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock இப்போ ஒரு 11 o'clock ஆகுது மார்னிங். அப்போது நாங்கள் ஒரு 3 o'clock 4 o'clock எடுத்துடலாம், ஒரு 5-6 ஹவர்ஸில் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அப்போது என்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லை. அப்போது இது எனக்கு சென்டிமெண்டலான ஒரு பாத்திரம், இது எங்கள் பூட்டியோட பாத்திரம், பூட்டி அவங்க வச்சுருந்த பாத்திரம். பூட்டின்னு சொன்னால் புரியுமான்னு தெரியல. எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா, அப்போது அவங்க இறந்துட்டாங்க. அப்போது அவங்க வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாமே இப்போது எங்கள் அக்கா நான் என் தங்கச்சிங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் பேர் அப்படியே எடுத்துக்கிட்டோம். எனக்கு அப்போது அவங்களோட சின்ன ஒரு பாத்திரம், இது பூட்டி பாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இது பாட்டியோட ஸ்ரீதன பாத்திரமானும் தெரியாது எனக்கு. ஓகே, அப்போது இந்த பாத்திரம் வந்து இதுதான் எனக்கு கிடைச்ச பாத்திரம். இது நான் ரொம்ப விரும்பி எனக்கு வச்சிருந்த பாத்திரம். இந்த பாத்திரம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும், அதனால் க்ளீன் பண்ணி நான் இங்கே சாக்கேஸில் வச்சுருந்தேன். அப்போ இன்றைக்கி இரும்பு பாத்திரம் கிடைக்கல, சரி இந்த பித்தளை பாத்திரத்தில் போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போது இந்த பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 6-7 ஹவர்ஸ் வைக்க போகிறேன். அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து விஎல்சிசியில் ஹென்னா பவுடர் வந்து நான் இதில் போட போகிறேன். நீங்கள் மருதாணி வந்து இலை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நானும் அதுக்காக இப்போ ரெடி பண்ணணும், அதுக்காக நான் அந்த மருதாணி இலை இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கணும்னு நினச்சி வச்சிருக்கேன். அதான் ரொம்ப நல்லது, இப்படி நம்ம வாங்கண்டா. இந்த பொடி நமக்கு இவ்வளோ இப்போ இதே அதிக ஒரு ஆளுக்குன்னா 1-2 பேருக்குன்னா இது ஓகே. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கனால நான் என்ன செய்யறேன், இந்த ஹென்னா பவுடரையும் கூட கொஞ்சம் போடலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு கிடைக்கல 3 பேருக்கும். அப்போ இந்த வட்டம் நல்லா பேக் மாதிரி நல்லா போடணும். இது வந்து சும்மா கொஞ்சமாக போட்டு வைக்கிறது இல்லை, கொஞ்சம் அதிகமாக திக்காக போட்டு வச்சா தான் அந்த ஒரு நல்லாயிருக்கும் அந்த எஃபெக்ட்டு. இந்த ஹென்னா பவுடர் வந்து கையில் போடுறதுக்குன்னா 2 கைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பேக்கெட் வாங்கினா 2 அல்லது 3 வாங்கிக்கோங்க, உங்கள் ஹேருக்கு இருக்க மாதிரி. இது இப்போ என்னோடய ஹேருக்குன்னா இது பத்தாது. அப்போது இது இப்போ ஓகே, இது எல்லாம் கூட பண்ணுறதுனால இது பரவாயில்ல. ஓகே, இது நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னுமே இதில் நான் கொஞ்சமாக தயிர் யூஸ் பண்ணுறேன். தயிர் ஒரு 2-3 டீஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ தயிர் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி இது இரும்பு பாத்திரத்தில் போட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நானும் இரும்பு பாத்திரம்லாம் தேடி பார்த்தேன், வீட்டில் இரும்பு பாத்திரமே கிடைக்கல. லாஸ்ட்டு தான் இந்த ஒரு டிசிஷனில் வந்தேன். அப்போ இரும்பு பாத்திரம் இருந்தால் நீங்கள் இரும்பு பாத்திரத்திலே பண்ணுங்கள், அதான் நல்லது. இப்போ தயிரை நம்ம ஊற்றி இது ஒன்று மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சின்ன பாத்திரம்னால எனக்கு மிக்ஸ் பண்ண அவ்வளோ முடியலை. நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு இதில் ஊற்றி வச்சாலும் போதும், இரும்பு பாத்திரம் சின்னதாக இருந்தால். அப்போ இதில் வந்து நம்ம இப்போது அந்த காஃபி பவுடர் அண்ட் தேயிலை பவுடர் அண்ட் உள்ளி சின்ன வெங்காயம் எல்லாம் சாரையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட்டு கிடைக்க வர மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது பைய கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப கட்டி ஆகாது. அது மட்டும் இல்லை, கட்டி ஆகாதுன்னு இல்லை, இந்த கட்டி கட்டியாக கிடைக்கும்ல அது வராது. ஹென்னா பவுடரோட மணம்
எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் ஹேரில் போட்ட பிறகு எனக்கு பிடிக்கும். ஹேரில் வந்து நம்ம போட்டுட்டு ஷாம்பு கூட போட வேண்டாம், இது போட்டதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேரில் அந்த மணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படி இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அப்புறம் கை போட்டு நீங்கள் க்ளவுஸ் எதாவது இருந்தால் அதை போட்டு அல்ல கவர் எதாவது கெட்டிக்கிட்டு நீங்கள் கை வச்சு வேணால் இது பண்ணலாம். இப்போ நம்ம கையில் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் ஸ்பூனில் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் வந்து நான் ரொம்ப லிக்விடாக வைக்க மாட்டேன், ஏன்னா இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால லிக்விடாக நான் வைக்கலை. அதனால நான் கொஞ்சமாக இதை ஊற்றிட்டு லாஸ்ட்டு நம்ம தலையில் தேய்க்கிற டைமில் வந்து என்ன இது போடலாம்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட பேஸ்ட் ஆக்கிட்டு நல்லா ஒரு லிக்விடாக ஆக்கிட்டு ரொம்ப லிக்விடில் நான் காமிக்கேன், அவ்வளோ ஆக்கிட்டு தலையில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது இப்போ இதில் ஒரு 6-7 hours இருக்கணும்ல, அதுக்காக ஆக்சுவலி எனக்கு இப்போவும் வீடியோ எப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ வரலை. அதனால தான் நான் இப்படி சொதப்பி சொதப்பி பண்ணிகிட்ருக்கேன். நான் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து செஞ்சிட்டு தான் வரேன். எல்லோரும் என்னோடய வீடியோ இப்போ ரொம்ப பேர்லாம் பார்க்கல, ஆனாலும் ஃப்யூச்சரில் பார்க்குறவங்களாகட்டும் நான் சொதப்பி சொதப்பி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு பல விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒன்று நீட்டாக வீடியோ பண்ணணும், அதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு தான் வரேன். பல சொதப்பல்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி இது பெரிய பாத்திரத்தில் வைக்கணும், நான் சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது ஒரு நெகட்டிவ் தான், அதனால் நீங்களும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வைங்க. பெரிய பாத்திரத்துலனா இந்த டைமில் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆக்சுவல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது பண்ணி இதில் உங்களுக்கு தெரியலாம் தெரியல, இதுலாம் இன்னும் மிக்ஸ் ஆக வேண்டி இருக்குது, அது என்னால் டக்குன்னு மிக்ஸ் பண்ண முடியலை. லெமன் ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் எடுத்துருப்பேன். ஓகே, அப்போ இனிமேல் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்புறம் நைட் ஈவினிங் பார்த்துக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போது எனக்கு ஓகேயா வந்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக வந்துடும் நினைக்கிறேன். கை கழுவியாச்சு, இன்னிட்டுமே என் கையில் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து தயிரெல்லாம் நம்ம ஊற்றிருக்கனால கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்கள், அதனால் நீங்களுக்கு சைனஸஸ் அண்ட் இந்த கோல்டு அது மாதிரி இருக்கவங்க ஒரு மத்தியமாக போட பாருங்கள். அதனால் நீங்கள் இப்போ இன்னைக்கு போடுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் போட்டு வைங்க, இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் அல்ல ஒரு மத்தியமாக இதை நீங்கள் ஒரு 1 day வரை இப்படி வச்சுருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. அப்போது 1 day வரை நீங்கள் வச்சுட்டுனாலும் பண்ணலாம், அதனால் தப்பில்லை. அதனால் நீங்கள் சாயந்தரமாக பண்ண பார்க்காதீங்க, அது ரொம்ப உங்களோட சைனஸ் அண்ட் இந்த கோல்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இது இடையாகும். அப்போது நீங்கள் அதனால மதியமாக நல்லா வெயில் உள்ள டைம் மதியமாக போடுங்க. இது இப்போ நம்ம ஒரு 5-6 hoursக்கு ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். அப்போது இது அப்படி இருக்கட்டும். நம்ம மெகந்தி வந்து இப்போ நல்லா கிளியராக ஒரு 5 hours சாக் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் எக்கு போடணும். ஒரு எக் தான் எடுத்திருக்கேன், எக் ஒயிட்டும் எக் எல்லோவும் இப்போ சேர்த்து தான் போட போகிறேன். அதனால தான் நான் ஒன்று எடுத்தேன், அதனால ஒரு 2 எடுக்கலாம். எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை நம்ம இந்த மெஹந்தியில் போட்டு வைக்க போகிறோம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொன்னது போல் இது சின்ன பாத்திரம்னால தான் எனக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண முடியலை. ஆனால் எல்லாம் ஓகேயாக தான் இருக்குது பாருங்கள், எப்படி நல்லா திக்காக நமக்கு ஹேரில் போடுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கரெக்டு வாட்டர் கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது இப்போ 3 பேருக்கு தாராளமாக போடலாம். இது போடுற முன்னாடி நீ உங்களுக்கு ட்ரை ஹேர்னால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ நம்ம கிருபாவோட ஹேருக்கு தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அவளோட நாங்கள் ஒரு ஒன் டைம் பண்ணப்போவே நல்லா சேஞ்ச் தெரிஞ்சுது. அவளோட ஹேருங்கெல்லாம் நல்லா ரொம்ப அந்த ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். ஆனால் இப்போ நல்லா ஒரு பிளாக் கலர் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து ஏதாவது பழைய ட்ரெஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் எப்போவுமே இது ஹென்னாக்கு வேண்டி மாட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். என் ஃபேஸில் வந்து நான் ஒரு பேக் போட்டிருக்கேன், பப்பாய பேக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹேரில் நல்லா பாப்பாவுக்கு ஒரு ட்ரை ஹேர் ஆகக்கூடாதுன்னு வச்சுட்டு நாங்கள் ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துருக்கோம் ஹேரில். அப்படி நல்லா சிக்கு எடுத்தாச்சு. சிக்கு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன வட்டம் நான் சும்மா எல்லா இடமும் அப்படி தடவிட்டேன். ஆனால் இந்த வட்டம் நல்லா க்ளீனாக பண்ணணும். ஆக்சுவலி என்ன க்ளவுஸும் கவரும் ஒன்றும் போடலை. நீங்கள் கையில் ஆகக்கூடாது, நகத்துலலாம் கவர் ஆயிரும். அதனால் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க க்ளவுஸோ கவரோ ஏதாவது போட்டுட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி பரவாயில்ல, பாப்பாவுக்கு வர இன்றைக்கி சீக்கிரமாக ஒரு இடத்துல போகணும். அப்போது அதுக்காக நான் சீக்கிரம் போடுறதுக்காக நான் என் கையை ஹேண்டே யூஸ் பண்ணுறேன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நான் இப்படி ஒரு பார்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஸ்கேல்ப்பில் தான் போட்டு பரணும். ஸ்கேல்ப்பில் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு ஹேருக்கு அப்படியே கொண்டு வாங்க.